தமிழன் தங்கராஜ் சுப்பையாவின் தூக்கு தண்டனைக்கு சிங்கப்பூர் அரசு காரணமா இல்லை இந்தியன் எம்பசியின் கவனக்குறைவு காரணமா? ஒரு பொருளை டெலிவரி செய்தார் என்ற குற்றத்திற்காகவே ஒருவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுவது மனித உரிமை மீறல் இல்லையா? அது எந்த வகையில் நியாயம்? கஞ்சாவை ஆபத்தான பொருட்கள் பட்டியலிலிருந்து ஐநா சபையை நீக்கிய பிறகும் கூட சிங்கப்பூர் அரசு கஞ்சா கடத்தியதாக தமிழர் ஒருவரை கைது செய்து அவருக்கு தூக்கு தண்டனை விதித்திருப்பது எப்படி சாத்தியமானது? போதைப் பொருட்களையோ இல்லை போதை தரும் மருந்துகளையோ பயன்படுத்தாமல் சிங்கப்பூரில் சிசேரியன் உள்ளிட்ட அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகிறதா என்ன? தாம் தூம் அப்படிங்கிற தமிழில் வெளிவந்த ஒரு படத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி சிங்கப்பூரில் ஒரு தமிழனுக்கு என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். சிங்கப்பூரை பற்றி ஓரளவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த நாட்டில் ரொம்ப கடுமையான சட்டங்கள் இருக்கும். சாதாரண நடைமுறை வாழ்க்கையிலேயே இங்கே இருக்கக்கூடிய சுதந்திரம் அப்படிங்கிறது அங்கே இருக்காது. நமக்கு இருக்கக்கூடிய இங்கே சுதந்திரம் என்ன அப்படின்னா, நடு ரோட்டில் எச்சித்து போகலாம், எங்கேனாலும் பசங்களை பொறுத்தளவில் யூரின் போகலாம். இது எதுக்குமே பெரிய அளவிலான தண்டனைகள் கிடையாது. சிகரெட் அடிக்கிறதுக்கு கூட தண்டனைகள் இருந்தாலும் அதெல்லாம் அப்ளிகபிளான்னு பார்த்திங்கன்னா, இங்கே எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிறதான் நம்ம நாட்டினுடைய விதிமுறை. ஆனால் இதே இது ஆப்போசிட்டாக சிங்கப்பூரில் எச்சி துப்புறதுக்கும் தெருவில் வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கும் சிகரெட்டு புகைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே அபராதங்கள் இருக்குது. உங்களோட வீட்டுக்குள்ளேயே உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் வெளியில் தெரிஞ்சதுன்னா கூட அதுக்கும் ஃபைன் இருக்குது. சத்தமாக பேசுகிறதுலேருந்து அடுத்தவனை தொந்தரவு பண்ணுறது வரைக்கும் எல்லாத்துக்குமே இங்கே ஃபைன். இது எல்லாத்தையும் தாண்டி போதைப் பொருட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய அளவிலான கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறத தாண்டி தூக்கு தண்டனை அப்படிங்கிறது வரைக்கும் மிக பாய உயிரையே பறிக்கக்கூடிய ஒரு சட்டம் அப்படிங்கிறது சிங்கப்பூர் அரசு ரொம்ப கடுமையாக ஃபாலோ பண்ணுது. இதுக்கெல்லாம் காரணம் லீ குவான் யூ. கடந்த 50 ஆண்டு காலத்தில் ஜப்பான் மாதிரியான உழைக்கக்கூடிய மக்கள் சிங்கப்பூரில் இருந்ததுனால என்னவோ, மலேசியாவிலிருந்து துரத்தி விடப்பட்டதுனால என்னவோ, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒய்யாரமாக உட்கார்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த சிங்கப்பூர் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அந்த சிங்கப்பூரை உருவாக்குனதில் நம்முடைய தமிழர்களுடைய பங்கும் ரொம்ப அலாதியானது, அற்புதமானது. அப்படிப்பட்ட தமிழர் ஒருத்தருக்கு இன்றைக்கி சிங்கப்பூர் அரசு மனிதாபிமானமற்ற முறையில் மரண தண்டனை, அதுவும் தூக்கு தண்டனை விதிச்சிருக்கு. சரி, அவர் உண்மையிலேயே தூக்கு தண்டனைக்கு தகுதியுடைய நபரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி. ஏன் இதை கேள்விக்குறின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறையா க்வெஸ்சன்ஸ் இருக்குது, பாயிண்ட்ஸ் இருக்குது. விசாரணை அடிப்படையில் சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. தங்கராஜ் சுப்பையா இவர் குடும்பத்தோட சிங்கப்பூருக்கு ஷிஃப்ட் ஆகிறார். அவருடைய அக்கா லீலா அவருடைய பேட்டிகள்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. 2013 இவர் மேலே ஒரு கேஸ் வருது. மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு இவர் வரும்போது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இவர் பிடிபடலை. வெளியில் வந்ததுக்கப்புறம் போலீஸார் இவரை கைது செய்கிறாங்க. என்னை ஏன் கைது செய்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது, நீங்கள் கஞ்சாவை கடத்துறதுக்கு மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்கிறதுனால உங்களை கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எஃப்ஐஆரை பார்க்கும்போது அவருடைய வழக்கறிஞர் மீடியாவுக்கு தகவல் சொல்கிறார். சரி, இப்போது கடத்துறதுக்கும் ஒருங்கிணைக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து ஒரு டெலிவரி பாயாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு டெலிவரி பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு தண்டனை குறைவு. அதே நேரத்தில் அந்த கடத்தலை அவர் தான் ஒருங்கிணைக்கிறாரு அப்படின்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்கன்னா அவருக்கு தூக்கு தண்டனை. இந்த ரெண்டாவது அடிப்படையில் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படி இங்கே நம்முடைய நாட்டில் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை அப்படிங்கிறது எந்தளவுக்கு முக்கியமோ, அதில் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு ரைட்டர் என்ன எழுத்துக்கள் பதிவு செய்கிறாரோ அந்த முதல் தகவல் அறிக்கையில், அதுதான் நீதிமன்றத்தில் அது தூக்கு தண்டனையா சாதாரண ஒரு தண்டனையா இல்லை எதுவுமே இல்லாமல் வெளியில் சுற்றலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது. அவருடைய ஒருத்தனுடைய தலையெழுத்தையே அந்த முதல் தகவல் அறிக்கையை தான் முடிவு பண்ணும். அப்படி தங்கராஜனுடைய
முதல் தகவல் அறிக்கை முடிவு செஞ்சது என்ன அப்படின்னா, எழுதும் போதே இவருக்கு தூக்கு தண்டனை தான் விதிக்கணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணி எழுதினாங்க. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள், 2013 அவர் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் வரும்போது ஜஸ்ட் ஒரு டெலிவரி பாயாக இருந்திருக்கார். ஒருத்தர் ஒரு பொருள் கொடுக்குறாரு, அந்த பொருளை வாங்கி அவர் இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய வேலையை தான் செஞ்சுருக்கார். அவருக்கு அந்த உள்ளுக்குள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாது. ஒன்று, இப்போது நம்ம ஊரில் எல்லாம் ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் டெலிவரி பாய்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நீங்களே கூட என்னென்னவோ பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறோம், நானும் வாங்கிட்டு வர சொல்கிறேன். அந்த பொருட்கள் நம்ம கொடுத்து அனுப்பக்கூடிய பார்சல் முதற்கொண்டு, ஈவன் லேடிஸ்லாம் வந்து தையல் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா அவங்க தைக்கக்கூடிய துணியிலேருந்து வாங்கக்கூடிய அழகு பொருட்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சிறிதில் சஸ்பீசியஸ் ஐட்டம்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான சஸ்பீசியஸ் ஐட்டம்லாம் நம்ம ஒரு இடத்துலேருந்து ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் இருக்கக்கூடிய ஓட்டக்கூடிய நபர்களுக்கு அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னா, அதை அவங்க பிரித்து பார்த்து கொண்டு போகணுமா, கொண்டு போகிறாங்களா, இல்லை அப்படியே நீங்கள் கொடுக்குறத கொண்டு போய் சேர்க்குறாங்களாங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. அது மாதிரி ஏர்போர்ட்டில் இறங்கக்கூடிய ஒருத்தர் பொருள் கொடுத்ததை அதை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார், அவ்வளோதான். அதுக்குள்ளே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னே அவருக்கு தெரியாது. சரி, அப்போது ஏர்போர்ட்லேருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் விட்டு வெளியில் வர வரைக்கும் ஏர்போர்ட் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் எந்த விதமான செக்கப்புமே இல்லாமல் அனுப்பிச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா, அவர் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்ததுக்கப்புறம் போலீஸார் அவரை கைது செய்யும் போது, அவரை டெலிவரி பண்ணும்போது அவர் ஒரு பொருளை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மேலே சொல்கிறாங்க. ஆனால் அவரை அந்த இடத்துல டெலிவரி பாயாக நாங்கள் இது பண்ணலை, பிடிக்கல, நாங்கள் வந்து அவர் திட்டத்தை ஒருங்கிணைத்தவர் அப்படிங்கிற பேரில் அவரை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு விசாரணை எப்போ நீதிமன்றம் கேள்வி கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, அவர்கிட்ட 2 மொபைல் வந்து நாங்கள் கைப்பற்றினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அவர் தங்கராஜ் சொல்லுறது, ஒரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் வந்து நான் ஒரு மொபைல் யூஸ் பண்ணேன் சார், அந்த ஒரு மொபைல் வந்து தொலைஞ்சி போச்சு, சரிங்களா, அதை நான் புகார் கொடுக்கல, அதனால் நான் இன்னொரு மொபைல் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். இவங்க ஆதாரமாக காட்டக்கூடிய இன்னொரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அது இவரோடதே இல்லை அப்படிங்கிறார். ஆனால் அதை அரசு கண்டுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, அது அவரோடது இல்லை அப்படிங்கிறதுக்கான சரியான சான்றிதழ் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போது நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மொபைலுக்கான ப்ரூஃபை நீங்கள் பொழுதோட கையில் வச்சுக்கிட்டே சுத்த முடியாது. ஒரு மொபைலை நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த 3 வருஷத்துக்கான பில்லை, 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பில்லை நம்ம கையிலேயேவா வச்சுட்ருப்போம். ஸோ இந்த மாதிரியான அடிப்படை ஆதாரங்கள் நம்ம ரொம்ப இலகுவாக தவறக்கூடிய விஷயங்கள். ஒரு தமிழனாக இருக்கக்கூடிய நம்ம கண்டிப்பாக அதுக்கான ரசீதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, அதுக்காக கிளைம் பண்ண வேண்டிய தேவைகள் நமக்கு இருந்தாலுமே ஃபோன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். இந்த மாதிரியான அஜாக்கிரதைகள்னால சிங்கப்பூர் மாதிரியான கட்டுப்பாடான ஒரு சிட்டிக்குள்ளே, நகரத்தில், நாட்டில் ஒரு தமிழருக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருக்கு அந்த நீதிமன்றம். அதே மாதிரி அந்த பிடிபடக்கூடிய கஞ்சா அப்படிங்கிறது 500 கிராமுக்கு கீழே இருந்தது அப்படின்னா அது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர்கிட்ட இருந்த அந்த ஒருங்கிணைக்கும் போது இருந்த பொட்டலங்கள் அப்படிங்கிறது 1 கிலோ அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒருங்கிணைத்தப்போ வேறு நபர்கள்லாம் அங்கே இருந்திருக்காங்க, அந்த நபர்களெல்லாம் காவல்துறை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு புகார் சொல்லப்படுது வழக்கறிஞர்கள். அது சம்பந்தமாக இந்த 2013 2018 அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுறது வரைக்கும் இந்த மாதிரியான வாதங்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க. முன்வைக்கும் போது அதற்கு எந்த விதமான ஆதாரங்களுமே இல்லாமல் இருந்தால் கூட அரசு தரப்பில் இருந்து ஒரு ஆதாரத்தை கொடுக்கும்போது அது அங்கே எடுபடுது. தங்கராஜ் சைட்லேருந்து சொல்லக்கூடிய வழக்கறிஞர், இந்தியன் எம்பசியிலேருந்து அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட வழக்கறிஞரோ மொழிபெயர்ப்பாளரோ சரியான வகையில் அவருக்காக ஒத்துழைக்கலை அப்படின் தான் பெரிய அளவில் அவங்களுடைய குடும்பத்தார் இன்னமும் புகார் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவருடைய சகோதரியாக இருக்கக்கூடிய லீலா சுப்பையா அப்படிங்கிறவங்க. நல்லா ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கண்ணோக்கி பார்க்கணும். 500 கிராமுக்கு கீழே ஒரு பொருள் வந்து, போதைப் பொருள் வந்து இருந்ததுன்னா அதுக்கு பெரிய அளவில் தண்டனை இல்லை. 1 கிலோ அப்படின்னு அவங்க ஏன் மென்ஷன் பண்ணுறாங்க?
ஏற்கனவே இதை ஒருங்கிணைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க காவல்துறை. ஒருங்கிணைக்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் அதில் 4-5 பேர் இருக்கணும். அப்போது மீதி இருக்கக்கூடிய தங்கராஜ் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அந்த 3 நபர்கள் யார்? கிட்டத்தட்ட 5 காலமாக அந்த வழக்கு நடந்திருக்கு. அது வரைக்கும் மீதி இருக்கக்கூடிய அந்த 1 நபரையோ 2 நபரையோ காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னாடி நிப்பாட்டலை. தங்கராஜை மட்டுமே குற்றவாளியாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதிலிருந்து அடிப்படையாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடிகிறது என்ன அப்படின்னா, எங்கேயோ ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு, யாரையோ குற்றம் சுமத்த வேண்டிய நிலை, யாருக்கோ ஆதாயம் தேட வேண்டிய நிலை, அரசு முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அதிகாரிகள் முன்னெடுக்கக்கூடிய விஷயம், அதில் பலிகடா ஆனது இந்த தமிழன் தங்கராஜ் சுப்பையா அப்படிங்கிறது மட்டும் லீலா சுப்பையா பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் 2018 அவருக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிறது உறுதியாகுது. அதுக்கப்புறம் அவர் மேல்முறையீடும் செய்கிறார். இதுக்கப்புறம் இந்தியன் எம்பசி அவருக்கு என்ன உதவி செஞ்சுருக்கணும்? அதுக்கு முன்னாடி தாம் தூன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? தமிழ்நாட்டில் வந்து ஜெயம் ரவி கூட நடிச்சிருப்பார். அதில் இந்தியன் எம்பசியில் ஒரு அதிகாரியாக வரக்கூடியவர் நம்ம ஜெயராம் வருவார். அவர் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார். அவர் தான் வந்து ஜெயம் ரவிக்கு எல்லா உதவிகளையுமே செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் எம்பசியில் இருக்கக்கூடிய ஜெயராம் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவி கண்டுபிடிச்சிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஜெயம் ரவி எப்படி வந்து ஜெயராம்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறாரு, சொந்த நாட்டுக்கு வராரு, தன்னுடைய காதலியை சந்திக்க வராரு அப்படிங்கிற மாதிரிலாம் காட்சிகள்லாம் வந்து பதிவாகிட்டுருக்கும். இது தாம் தூம் படத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை ஏன் இங்கே சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட்டு ஒரு படம் பார்த்த ரொம்ப நாள் கழித்து பார்த்தது ஒன்று அதை மக்கள்கிட்ட பார்க்கிறணும்னு தோணுச்சு. சரி, தாம் தூம் படத்தெல்லாம் விடுங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போது நம்ம இங்கே தங்கராஜ் சுப்பையா விஷயத்தை பொறுத்தளவில் இந்தியன் எம்பசி வந்து அவங்க அக்கா சொல்லக்கூடிய புகார் என்ன அப்படின்னா, மொழிபெயர்ப்பாளர் என்னுடைய சகோதரனுக்கு கொடுக்கல, கடைசி நேரத்தில் அவருக்கு மொழிபெயர்ப்பாளர் இல்லை, வழக்கறிஞர் இல்லாததுனால அவரே அவருடைய மேல்முறையீட்டு வழக்கை அவரே வாதாடினார் அப்படி. அப்போது சிங்கப்பூரில் பேசக்கூடிய அரசு தரப்பில் பேசக்கூடிய வழக்கறிஞர் பேசக்கூடிய ஒரு மொழியை அவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, தங்கராஜ் சுப்பையா என்ன மாதிரியான பதிலளிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கும்? இப்போ நான் தமிழில் பேசுகிறேன், உங்களுக்கு புரியும். நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் தானே எனக்கு புரியும். அப்போது தங்கராஜ் சுப்பையா சொல்லக்கூடிய வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. ரெண்டாவது, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை இவர்கிட்ட தெரியப்படுத்துறதுக்கும் அங்கே மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லைங்கிறது மிகப்பெரிய அளவிலான ஒரு புகாராகவும் வருந்தத்தக்க விஷயமாகவும் தான் அவருடைய கேஸை பொறுத்தவரையில் பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் கடந்து அவருக்காக குரல் கொடுத்தாரு பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு பணக்காரர். அந்த பணக்காரர் யாருன்னு நீங்களே படித்து பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஐநா சபை வரைக்கும் இந்த பிரச்சனை போச்சு. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2013 இந்த மனுஷனுக்கு இந்த பிரச்சனை வந்து உருவாகுது. 2018 இவருக்கு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. 2020 தான் ஐநாவில் ஒரு தீர்மானம் போட்டு அதைய இந்தியா உட்பட நாடுகள்லாம் அங்கீகரிச்சுது. கிட்டத்தட்ட 25 மேற்பட்ட நாடுகள் அங்கீகரிச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் போதைப்பொருள் மருந்துகள் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, கஞ்சாவை ஆபத்தான போதைப்பொருள் பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க. ஐநா சபை வந்து சில நாடுகளுடைய ஆதரவோடு அதை நீக்கிடுச்சு. ஸோ கஞ்சாங்கிறது போதைப்பொருள் பட்டியல்லையே கிடையாது. 2023 தங்கராஜ் சுப்பையாவுக்கு தூக்கு தண்டனையை சிங்கப்பூர் அரசு உறுதி செய்யுது. ஐநா மனித உரிமை அமைப்புலாம் குரல் கொடுக்குது, இந்தியா குரல் கொடுக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய்லாந்துலாம் குரல் கொடுக்குது, மலேசியா குரல் கொடுக்குது. எப்போ நாங்கள்லாம் நீக்கிட்டு நீங்களும் நீக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுது. ஆனால் தூக்கு தண்டனை நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் அரசு விடிவாதமாக இருக்குது. ரெண்டாவது, அவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டாலுமே அவர்களுடைய தண்டனையை நிறைவேற்றியே தீருவோம், அவர் வெளியில் விட முடியாது அப்படிங்கிறதுல சிங்கப்பூர் அரசு ரொம்ப உறுதியாக இருந்ததையும் கவனிக்க முடிஞ்சுது. உலகத்தில் 110 நாடுகள் தூக்கு தண்டனையை நிறுத்தி வச்சுட்டாங்க. இனிமேல் தூக்கு தண்டனை கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. 4 நாடுகள் மட்டும்தான் தூக்கு தண்டனையை விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு நாடு தான் சிங்கப்பூர். அப்படிப்பட்ட நாடு இந்த கஞ்சா விஷயத்தில் பெரிய அளவில் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஆனால் இந்த கஞ்சா உட்பட
போதைப் பொருட்களை அவங்களுடைய அறுவை சிகிச்சைகளில் பயன்படுத்தாமல் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் அரசு பயன்படுத்துது. ஒரு தாய் பிரசவிக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுப்பாங்க, அதுவும் ஒரு போதை தான். அப்போது இங்கே போதை தரக்கூடிய பொருளை ஒரு மனுஷன் எப்படி பயன்படுத்துகிறான், எந்த காரியத்துக்காக பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, கஞ்சா அப்படிங்கிற பொருள் வந்து இன்றைக்கி நேற்று உருவானது கிடையாது, செயற்கையாக உருவாக்கின பொருள் கிடையாது, இயற்கையாக விளையக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளை ஆப்கானிஸ்தானில் அதிகமாக விளையுது அப்படின்னா, அதை மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அப்படியே பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கெல்லாம் கடத்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய பொட்டி கடைகளில் முதற்கொண்டு கஞ்சா எளிமையாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் செய்தித்தாள்களை படிக்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் சிங்கப்பூர் அரசு கஞ்சாவை பெரிய அளவிலான ஒரு போதைப் பொருளாகவும் அதுக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விதிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. குறிப்பாக 2009 நாகேந்திரன் தர்மலிங்கம் சொல்லிட்டு ஒரு பையன் டயாமார்ஃபைன் அப்படிங்கிற அந்த ஒரு புற்றுநோய்க்கான மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள், அது வந்து பார்த்திங்கன்னா கஞ்சாலேருந்து தயாரிக்கிறதுக்கான ஒரு மெட்டீரியல் தான். அதை வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோயை குணப்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்ததாக சொல்லப்படுது. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. இப்படி ஆனால் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது அவர் மன வளர்ச்சி குன்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர் வாதாடுறாங்க. அதை எதுவுமே சிங்கப்பூர் அரசு கண்டுக்கல. அவர் போதைப் பொருள் கடத்தினார், கரெக்டு தானே? அப்போது அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றிடுங்க. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தால் என்ன அப்படிங்கிறது தான் சிங்கப்பூர் அரசு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. என்கிட்ட இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை உங்கள் முன்னாடி வச்சுட்டேன், நீங்கள் முடிவு பண்ணுங்கள், பத்திரிகைகள் படிங்க, அதன் மூலமாக நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ஒட்டுமொத்தமாக நம்ம குரல் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது தூக்கு தண்டனைக்கு எதிரான ஒரு குரல் தான். சிங்கப்பூர் அரசு அவரை ஒரு டெலிவரி பாயாக கருதி இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு தூக்கு தண்டனையிலிருந்து அவருக்கு விடுதலை கிடச்சிருக்கும். ஆனால் அந்த திட்டத்தை ஒருங்கிணைச்சதே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண விதம்தான் அவருக்கு தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்தியிருக்கு. இப்படி மனிதநேயமற்ற மனிதர்கள் நம்ம ஊரில் இருந்து மட்டும் கிடையாது, வெளிநாட்டிலையும் வாழ்கிறாங்க. அப்படி வெளிநாட்டில் வாழக்கூடிய நபர்கள் அந்த வெளிநாட்டையே செழிக்க வைத்த நம்முடைய உழைப்பை கொடுத்து அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய அளவிலான சிங்கப்பூரில் பில்டிங்லாம் இருக்குது அப்படின்னா நம்முடைய உழைப்பு இல்லாமல் இல்லை. அப்போது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங் எல்லாத்துலேயுமே ஒரு தமிழனுடைய உழைப்பு இருக்குது. அந்த வகையில் நம்முடைய தமிழனாக இருக்கக்கூடிய தமிழன் சுப்பையா, அவர் தங்கராஜ் சுப்பையா அப்படிங்கிறவர் தவறு செஞ்சுருக்காரு, சரியாக செஞ்சுருக்காரா அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கு தான் வெளிச்சம். ஆனால் அவர் குற்றமற்றவர் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட அவருடைய குடும்பம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமும் அவருக்காக கண்ணீர் சிந்தியது. கிட்டத்தட்ட 2013 2023 அவர் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அந்த 10 காலம் அவருக்காக எடுக்கப்பட்ட குரல்கள் ஏராளம். அப்படி இருந்தும் அவருடைய குரல் வலை நெரிக்கப்பட்டு அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதம் அப்படிங்கிறது மறந்து போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த மனிதத்தை மீட்டெடுக்க தூக்கு தண்டனையை உலக அரங்கிலிருந்தே தூக்கி எறிவதற்கான அத்துணை முயற்சிகளையும் நம்மால் இயன்ற அளவு செய்வோம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.